உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 31/8/2023 சோபகிருது வருடம் ஆவணி மாதம் 14 வியாழக்கிழமை தேவிரை. இன்றைய திதி பௌர்ணமி திதி. காலை 7:05 வரைக்கும் இருக்குது. அதன் பிறகு பிரதமை. இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம். மாலை 5:45 வரைக்கும் இருக்குது. அதன் பிறகு பூரட்டாதி. இன்றைய யோகம் மரண யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை இருக்குது. இன்றைய ராகுகாலம் பகல் 1:30 முதல் 3 வரை இருக்குது. இன்றைய யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை இருக்குது. இன்றைய சூலம் தெற்கு, அதற்கான பரிகாரம் தைலம். இன்று பூசம் மற்றும் ஆயுளின் நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள் திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி சேவை. இன்றைய பொது பலன்கள் கல்வி மற்றும் அறிவியல் வணிகம் தொடர்பான கல்வி கற்க, வங்கியில் சேமிப்பை அதிகரிக்க, வெளிநாடு பயணம் செல்ல இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்குது. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அதிக அக்கறை கொள்வாங்க. அதே நேரத்தில் புதிய முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். எதிர்பாராத பணவரவு உண்டு. வியாபாரத்தில் லாபம் பல மடங்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க. பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க. வேற்று மதத்தவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய திட்டங்களை தீட்டி அதன் மூலம் லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது. உறவினர்கள் நண்பர்களிடையே உங்களுடைய மதிப்பு உயரும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் லாபத்தை தரக்கூடியதாக அமையும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால முதலில் சந்தேகப்படுவதை நிறுத்திக் கொள்வது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். உறவுகள் நண்பர்களால் தீவிற்று வீண் பிரச்சனைகள் உருவாகும். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் போட்டியாளர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் வந்து நீங்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் சவாலான வேலைகளை மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். அதே நேரத்தில் கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நிலை இருக்குது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்வீங்க. அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும். அதே நேரத்தில் வழக்கு விஷயங்களும் மிகவும் சாதகமாகக்கூடிய நிலை இருக்க அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் திடீர் யோகம் கிட்டும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய திட்டங்கள் நிறைவேறும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்களும் ஏற்படும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு
அமையப் போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் அரசு காரியங்களாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். முக்கிய மாணவர்களின் சந்திப்புகள் நிகழும். தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் உண்டு. வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தினர் உங்களுடைய எண்ணங்களை கேட்டிருந்து பூர்த்தி செய்வீங்க. சொத்து பிரச்சனையில் உங்களுக்கு அதற்கான தீர்வுகள் கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வை காண்பீங்க. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் மனோபலம் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். இழுபறியாக இருந்த வேலைகளை எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது. அதே நேரத்தில் நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் வந்து சேரும். விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறதுனால செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீங்க. எடுக்கும் முயற்சிகளை தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டி வருக்கும். உறவினர்கள் நண்பர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேச வேண்டாம். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.